தேர்ட் குவெஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. கிவன் எழுதிக்கலாம், கிவன் இஸ் ஈக்குவல் டு அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள காஸ் ஆஃப் லெசன் சைன் இன்வர்ஸ் ரூட் 3/2. டேபர் காலத்து பாருங்க, ட்ரிக்னாமெட்ரி டேபர் காலம், சைன் இன்வர்ஸ் ரூட் 3/2னா பை பை 3. அப்ப இதோட ரிசல்ட் பை பை 3. இதோட க்ளோசிங் இது, அப்ப இதோட க்ளோசிங் இது இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ். இப்ப பாருங்க, காஸ் பை பை 3. இன்வர்ஸ்னா வேல்யூல இருந்து ஆங்கிளுக்கு போகணும், இன்வர்ஸ் இல்லைனா ஆங்கிள் இருந்து வேல்யூக்கு வரணும். காஸ் பை பை 3, காஸ் தீட்டாக்கு பதிலாக பை பை 3. அப்போ காஸ் பை பை 3ங்கிறது 1/2 இஸ் ஈக்குவல் டு அடுத்து இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் 1/2. இன்வர்ஸ்னா வேல்யூல இருந்து ஆங்கிளுக்கு போகணும், சைன் இன்வர்ஸ் 1/2னா பை பை 6. ஸோ கிவன் சிம்பிளிஃபை பண்ணா வி ஆர் கெட்டிங் பை பை 6. செகண்ட் சப்டிவிஷன், இந்த கிவனை சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நம்ம கிவன் எழுதிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 3/5 பிளஸ் ஏதாவது ஒன்னு கன்சிடர் பண்ணல, நம்ம ரெண்டாவது கன்சிடர் பண்றோம். சைன்னா தெளிவா தெரியும், ஆப்போசிட் பை ஹைபோடனியூஸ். அப்ப இது ஆப்போசிட், இது ஹைபோடனியூஸ். இப்ப நாம இது என்னவா மாத்த போறோம்னா காஸா மாத்த போறோம். காஸுக்கு என்ன ஃபார்முலா, அட்ஜசன்ட் பை ஹைபோடனியூஸ். ஹைபோடனியூஸ் இருக்கு ஃபைன், ஆனா அட்ஜசன்ட் தெரியாது. சோ ரஃப் காலத்துல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்க போறோம். என்ன பித்தாகரஸ் தியரம், ஹைபோடனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபோடனியூஸ்ங்கிறது 5, அப்ப 5 ஸ்கொயர் 1னா 25 ஈக்குவல் டு ஆப்போசிட்ங்கிறது 4, 4 ஸ்கொயர் பண்ணா 16 பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். பிளஸ் 16 இங்க வந்தா மைனஸ் 16, 25 மைனஸ் 16 9 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸ்கொயர் வரப்போ ஸ்கொயர் ரூட், ரூட் ஓவர் 9னா 3, 3 ஈக்குவல் டு ஏ. அப்போ சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் எழுத போறோம். காஸுக்கு என்ன ஃபார்முலா, அட்ஜசன்ட் பை ஹைபோடனியூஸ். அட்ஜசன்ட்ங்கிறது 3 பை ஹைபோடனியூஸ் ஏற்கனவே அதுலயே இருக்குது பாருங்க 5 is equal to cot of கவுண்டிங்களா, sin inverse x plus cos inverse x. என்ன ஃபார்முலா, sin inverse x plus cos inverse x equal to pi by 2. அப்போ இந்த sin inverse 3/5 plus cos inverse 3/5 ரெண்டு சேம் ஆர்ங்கட்ட அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடிஞ்சிருச்சு, வித்தியாசமா இருந்தா யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ sin inverse x, x னா சொன்னா 3/5 பிளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னா பை பை 2. பை பை 2னா 90 டிகிரி, டேன் 90 டிகிரினா இன்ஃபினிட்டி. டேன் 90 டிகிரியோட ரெசிப்ரோக்கல் தானோ காட் 90 டிகிரி, அப்போ இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் 0. அப்போ கிவன் சிம்பிளிஃபை பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குது, 0ங்கிற வேல்யூ கிடைக்குது. தேர்ட் சப்டிவிஷன், இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப கிவன் எழுதிக்கலாம், கிவன் ஈக்குவல் டு வெளியில டேன் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிறது பூரா டேன்ல மாத்தினா அது ஒரு ரிலேஷன் கிடைக்கும், அதனால எல்லாத்தையும் டேன்ல மாத்த போறோம். சைன் அப்படின்னாலே நமக்கு தெளிவா தெரியும், ஆப்போசிட் பை ஹைபோடனியூஸ். அப்ப இது ஆப்போசிட், இது ஹைபோடனியூஸ். இப்ப நமக்கு என்ன வேணும், டேன் வேணும். அதாவது சைன் இன்வர்ஸ் இருக்கு, டேன் இன்வர்ஸ்ல மாத்தணும். டேன் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் 3ன்னு தெரியும் ஆனா அட்ஜசன்ட் தெரியாது. அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நாம என்ன பண்ண போறோம், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்க போறோம். ரஃப் ப்ராசஸ்ல பாத்துக்கலாம், என்ன பித்தாகரஸ் தியரம், ஹைபோடனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இங்க ஹைபோடனியூஸ் அப்படிங்கிறது 5, அப்போ 5 ஸ்கொயர் பண்ணா 25 ஈக்குவல் டு ஆப்போசிட் அப்படிங்கிறது 3, 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். பிளஸ் 9 இங்க வந்தா மைனஸ் 9, 25 மைனஸ் 9 16 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸ்கொயர் இங்க வரப்போ ஸ்கொயர் ரூட், ரூட் ஓவர் 16 4, 4 ஈக்குவல் டு ஏ. இப்போ
எதுக்கு மாற்ற போறோம், டேன் மாற்ற போறோம், ஏன்னா வெளியில டேன் இருக்குது. அப்ப சைன் இன்வர்ஸ்னா டேன் இன்வர்ஸ். டேனுக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் அங்கேயே இருக்கு, த்ரீ பை அட்ஜசன்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஃபோர். பிளஸ் காட்னா நம் தெளிவா தெரியும் என்னது, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்ப இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். என்னவா மாத்திரம், டேனா மாத்திரம். அப்போ டேன் இன்வர்ஸ், ஏன்னா வெளியில டேன் இருக்கு, டேன் இன்வர்ஸ். டேனுக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். பாருங்க ஆப்போசிட் கீழே இருக்கு டூ, பை அட்ஜசன்ட் மேல இருக்கு த்ரீ. அங்க ரஃப் ப்ராசஸ்க்கு போக தேவையில்லை, ஏன்னா இதுக்குள்ளேயே இருக்குது, அதை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அதனால அங்க நாம போகல. இப்போ அடுத்தது இஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் என்ன ஃபார்மெட்னு பாருங்க, டேன் இன்வர்ஸ் ஏ பிளஸ் டேன் இன்வர்ஸ் பி. ஏன்னா த்ரீ பை ஃபோர், டூ பை த்ரீ, வேற வேற, அப்போ வெவ்வேறு பேர் தான் கொடுத்தாகணும். டேன் இன்வர்ஸ் ஏ பிளஸ் டேன் இன்வர்ஸ் பி, அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்குறோம், டேன் இன்வர்ஸ் ஏ பிளஸ் டேன் இன்வர்ஸ் பி ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஏ பிளஸ் பி பை ஒன் மைனஸ் ஏபி. இதைத்தான் யூஸ் பண்ண போறோம், டேன் இன்வர்ஸ் ஏ பிளஸ் பி. ஏங்கிறது த்ரீ பை ஃபோர், பிளஸ் பிங்கிறது டூ பை த்ரீ, பை ஒன் மைனஸ் ஏ இன்டூ பி. அப்போ த்ரீ பை ஃபோர் இன்டூ டூ பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ். எல்சிஎம் எடுங்க, டிஃபரெண்ட் டினாமினேட்டர் த்ரீ இன்டூ த்ரீ நைன், பிளஸ் டூ இன்டூ ஃபோர் எயிட், நைன் பிளஸ் எயிட் செவன்டீன், பை ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல், டிவைடட் பை இங்கே அதே மாதிரி கிராஸ் மல்டிபிளிகேஷன், ஒன் இன்டூ ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல், மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ இன்டூ டூ சிக்ஸ். அப்போ டுவெல் மைனஸ் சிக்ஸ்னா சிக்ஸ், பை டினாமினேட்டர் பூரா மல்டிப்ளை பண்ணணும், ஒன் இன்டூ ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல். அப்போ டுவெல் டுவெல் கேன்சல் இஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் 17 பை 6. இன்வர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது வேல்யூவாக இருக்கு, அப்போ டேன் இன்வர்ஸ்க்கு அப்புறம் வேல்யூ வந்து 17 பை 6. டேனில் வேல்யூனா என்ன ஞாபகம்னு, ரியல் நம்பர் ஞாபகம்னு. அப்போ 17 பை 6ங்கிறது ரியல் நம்பர். அப்போ டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ்னா எக்ஸ். இன்னொருக்கா சொல்கிறேன், டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். திடுதிப்புன்னு நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிட முடியாது, அதுக்குண்டான கண்டிஷன் கூட இருந்தால் மட்டும்தான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே எக்ஸ் என்னவா இருக்கணும், எக்ஸ் பிலாங்ஸ் டு, அதே சைன் காஸாக இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ, க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் ஒன் டு ஒன். டேனாக இருந்தால் என்ன வேல்யூ, ரியல் நம்பர். இன்வர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது என்னைக்கு என்னவா இருக்கு, வேல்யூவாக இருக்குது. அப்போ வேல்யூங்கிறது இந்த ரியல் நம்பர், இந்த 17 பை 6ங்கிறது ரியல் நம்பர். அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், tan of tan inverse 17 by 6, tan of tan inverse x அப்படினா x அதாவது 17 by 6. இதுதான் கொடுத்துக்கிறதுக்கு வேல்யூ.